நீங்கள் பௌத்தத்தை வளர்க்க வந்தீர்களா ஒழிக்க வந்தீர்களா என்று கேட்கிறார். அதுவும் பெரியாரை பார்த்துத்தான். உடனே பெரியார் கேட்கிறார், நீ பார்ப்பனாக இருந்து பௌத்தனானவனா? விநாயகர் சிலை உடைப்பு, அதை எந்த நாளில் விநாயகரை உடைக்கிறார் என்றால் புத்தருடைய பிறந்த நாளில் உடைக்கிறார். ராமர் படை எரிப்பு, அப்போ அவர் நடத்திய ரெண்டு நாத்திக போராட்டமாக அறிவது இது ரெண்டு தான். ஒரு இசை மாநாடு பெரியார் நடத்துகிறார், பார்ப்பனில்லாத கலைஞர்களை வைத்து நடத்துங்கள், அவ்வளோதான் அவருடைய கோரிக்கை. தமிழிசை கிளர்ச்சி வெற்றி பெற்ற பின்னால் சொல்லுகிறார், சமஸ்கிருத பாடி தொலைஞ்சதை யாருக்கும் புரிஞ்சிருக்காது, நீ தமிழில் சாமி பாட்டு பாடிட்டு இருக்கிற. ஆத்தான்குளம் உரையில் 31 பேசுறாரு, அதுவும் முகமது நபி பிறந்த நாள் விழா தான். என்னை நீங்களெல்லாம் அழைப்பதே எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது, நானும் மதம் கூடாது என்பவன். அதில் அடிக்கடி பயன்படுத்துகிற சொல், நீ மதவேஷம் போடு அப்படின்னு சொல்கிறாரு. தடுக்கப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்று கோயில் வீதியில் சொன்னது யாரை? இஸ்லாமியரும் கிறிஸ்தவம் நடப்பதற்கு அனுமதித்தார்கள், அவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. இந்துக்களாக இருந்ததுனால தான் அவனால் நடக்க முடியல. அவனால் இந்து மதத்தினுடைய அதிகாரத்தை தகர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள மறுப்பது தான், அல்லது அதை சரியாக புரிந்து கொள்வது என்பது தான். காந்தியின் இந்த போராட்டம் பிரிட்டிஷார் என்ற இடத்தில் பார்ப்பனர்களை ஏற்றி வைப்பதற்கு செய்கிற போராட்டமே தவிர விடுதலை போராட்டம் அல்ல. உயர்நீதிமன்றம் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டது. சூத்திரர்களுக்கு மனைவி ஒன்றுதான், வைப்பாட்டி ஒன்றுதான். பெரியார் கடைசியாக சொன்னார், பார்ப்பனர்களுக்கு சாதகமாக நடக்கும் வரை நீங்கள் இருக்கிறீர்கள், அப்புறம் உங்களை விட்டு கூட வைக்க மாட்டான், கொஞ்சம் எதிராக திரும்பிட்டா விட்டு கூட வைக்க மாட்டான். அவன் நல்லா பார்த்துக்குங்க, சிறுபான்மை மதம்னு சொல்லலை, சிறுபான்மை மக்களை என்கிறான், அது பார்ப்பனனை குறிக்கும் சொல் என்கிறார் பெரியார். அவருக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற கடவுள், இங்கே இருக்கிற மதம் ஜாதி வேற்றுமை ஏற்படுத்தாமல் இருந்தால் அதை கடவுள் முறுப்பை பற்றி பேசியிருக்க மாட்டார் என்பதுதான் என் கருத்து. எனக்கு ஜாதி ஒழிக்கிறது மட்டும்தான் நோக்கம், பிரிக்க முடியாத மதத்தை எரிக்கிறேன், பிரிக்க முடியாத வேதம் சாஸ்திரங்களை எரிக்கிறேன். கடவுள் புனிதம்னா தனியாக பிரிச்சுக்கோ, அவரும் இதோடு சேர்ந்து இருந்தார்னா அவரையும் சேர்த்து எரிப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஜாதி இருக்கும், நான் இழிவுபடுத்தப்படுவேன், அது அவருக்கு தெரியும், அவருக்கு சக்தி உண்டு, ஆனால் விருப்பம் இல்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு இருக்கு. உடன்கட்டை ஏறுதலானாலும், விதமை கொடுமை என்றாலும், குழந்தை திருமணம் என்றாலும், ஜாதியை பாதுகாக்கத்தான் இவை செய்யப்படுன்னு 16 சொன்னார். பெரியார் 26 தானே சொன்னார். இப்படி நாம் பார்க்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். நாடு ஒரு தேசமாக மாற வேண்டும் என்றால் ஜாதி ஒழிய வேண்டும். அது இந்திய விடுதலைக்கு பொருந்தும், தமிழ்நாட்டு விடுதலைக்கும் பொருந்தும். இதை பேசாமல் பேச வேண்டும் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஜாதியை பற்றியே பேசாம தமிழ்நாடு தமிழ் தேசிய விடுதலையை பற்றி பேசுகிறார். மோட்சம் போவதற்காக நான் மதம் மாற சொல்லுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இழிவு போவதற்காகத்தான் சொல்லுகிற ஒரு பரிந்துரை என்று சொல்லுகிறார். எல்லா மதங்களும் ஒழிகிற போது அந்த இஸ்லாமும் ஒழிஞ்சு போயிடும். அது மட்டும் இருக்குவா போது, எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்று சொல்லுவார்கள் என்பதைப் போல நமக்காக துடித்த தலைவர்கள் ஏதாவது ஒன்று செய்து இதை ஒழிவு ஒழித்தாக வேண்டும். பல பேர் இப்போ எல்லா மேடையிலும் கேட்கலாம், பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார். என்ன பொருள்? பெரியார் காலத்தில் இருந்த போது தான் இப்போ நாம் இருக்கோம், இல்லைன்னா பெரியார் இதுக்கு நம்ம தேவைப்படுவார். தேக்கமடைந்து அங்கேயே கிடக்கிறோம், இன்னும் நாம் நகரவே மறுக்கிறோம். நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய செய்திகள் தொகுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தலித் முரசு தான் அந்த நூலை வெளியிட்டிருந்தது. இப்போது நான் இந்துவாக இறக்கப் போவதில்லை என்ற பெரியாரின் அது தொடர்பான கருத்துகள் தொகுத்து இப்போது நம்மிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டும் சொல்லுகிற செய்தி என்ன என்பதை தோழர் புனிதமாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். நான் இந்து என்கிற அந்த இழிவை கொடுக்கிற அந்த மதத்திலிருந்து விடுபட விரும்புகிறேன், அதை நிராகரிக்கிறேன், அல்லது பிற மதம் அல்ல பகுத்தறிவியாக தொடர்கிறேன் என்பது கூட அதுதான் என்பதையெல்லாம் விளக்கினார்கள். ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் அவர் விடை சொல்வதற்கு பதிலாக இதை தன்னுடைய முன்னுரையிலேயே மிக எல்லாவற்றையும் அவர் கூறிவிட்டார். ஏற்கனவே அந்த முன்னுரையில் ஒருவேளை நூலை வாங்கி படித்தால் உங்களுக்கு தெரியும். ரெண்டு செய்தியை முக்கியமாக, பெரியாரை பற்றி ஏன் இந்துவாக சாகவில்லை என்பதற்கு அவர் விளக்கங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று எல்லாவற்றையும் சொல்லலான, கடைசியாக மட்டும் சொல்கிறேன். இப்படிப்பட்ட இந்து என்கிற பதம் இருக்கும் காரணத்திலேயே மதச்சண்டை நடக்கிறது என்பதல்லாமல் மற்றபடி இந்த நாட்டில் இந்தியாவின் மதச்சண்டை ஏற்பட சிறிதும் இடமே இல்லை. ஆகையினாலே இந்துக்கள் என்று அழைக்கப்படும் திராவிட மக்கள் இந்நாட்டின் நலன் கருதி, நாட்டின் விடுதலையும் மக்கள் சுயமரியாதையும் கருதி, பெரும்பாலான மக்களுக்கு பிறவியின் காரணமாகவே சுமத்தப்பட்ட இழிவு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது கருதியும், புரட்டை விலக்கி மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சிறையிலிருந்து வெளியேறும்படி செய்வதே ஆகும். அதை முதலில் அவர் சொல்லிவிட்டு பின்னாலே இன்னொரு எடுத்துக்காட்டையும் அவர், இறுதியாக இந்து மதத்தை பெரியார் எதிர்த்தது உண்மையெனில் அவர் ஏன் அம்பேத்கரை போல வேறு மதத்திற்கு மாறவில்லை
அவ்வாறு மாறாததால் அவர் இந்துவாகவே மறைந்தார் என்ற ஒரு விமர்சனம். அதோட நேரத்தில் அவர் எவ்வித அடிப்படை ஆதாரமுமின்றி பெரியார் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இந்து மதத்தையும் அதற்கு ஆதாரமாயிருக்கும் அனைத்தையும் வாழ்நாள் முழுவதும் மிக வெளிப்படையாக தன் எழுத்து மற்றும் உரைகள் மூலம் வேறு எவரை காட்டிலும் கடுமையாக விமர்சித்த பெரியாரை இந்துவாக இறந்தார் என்று சொல்வதே அறிவு நேர்மையற்ற விமர்சனம். இந்த இரண்டு சொற்களை படிக்கிற போதே அவர் வேறு கருத்தோடு, வேறு எண்ணத்தோடு அல்லது வேறு சூழ்ச்சித்தலமாக இதை எழுதியிருக்கிறார் என்ற விமர்சனம் அடிபட்டு போய்விடும் என்றே நான் கருதுகிறேன். அதைவிட இறுதியாக மற்றொன்றும் சொன்னார், அதை அவர் உரையிலும் சொல்லிவிட்டார். இல்லை, டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்திய 22 உறுதிமொழிகளை கூட ஏற்காமல் பிக்குகள் முன்மொழியும் சடங்குத்தனமான ஒரு நாள் நிகழ்வுடன் தங்கள் பெயரை அரசிதழில் பதிவு செய்து கொள்வதால் மட்டுமே தங்களை பௌத்தர் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இந்துவா? யார் இந்து? இவங்களா இல்லை சடங்கத்தனமாக இருக்கும் இந்துவா என்று பாருங்கள் என்பதற்காக அதை கூட அது பின்னால் அந்த உறுதிமொழிகளும் கொடுத்திருக்கிறார்கள். அம்பேத்கரிய பௌத்த நெறியின் அடிப்படை கொள்கைகள் என்ற தலைப்பில் அவர் தான் மதம் மாறிய போது எடுக்க சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொண்ட உறுதிமொழிகள் 22 இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் மட்டும் பார்த்து படித்தாலே போதும், அவர் என்ன கருத்தை கொண்டிருந்தார் என்பது புரியும். அதற்கப்புறம் வேணா நாம் இந்துவாக இறக்கப் போவதில்லை என்பது சில பேருக்கு ஒரு கருத்துண்டு. நான் அது வேறு மாதிரி தலைப்பு வச்சிருக்கலாமே, பெரியார் இந்து மதத்தை வேறறுப்பேன் வேறறுப்போம் என்று சொல்லியதாக பெரியாருடைய கருத்துக்களை வைத்திருக்கலாமே என்றெல்லாம் கூட கூறுகிறார்கள். அதை விட எனக்கு ஒரு கருத்து என்ன இருக்கிறது என்றால், இந்த இரண்டு பேருடைய பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொன்னதை இதில் போட்டிருக்கிறார்கள். நான் இந்துவாக இறக்கப் போவதில்லை என்று பெரியார் சொன்னதாக பின்னாலே ஒரு உரையில் சொல்லுகிறார். அது 1926 பெரியார் குறிப்பிட்டதாக, பின்னாலே நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1935 என்று போட்டு இரண்டையும் போடுகிற போது எனக்கு சற்று நெருளாக இருந்தது. இது அவர் பெரியார் போகிற போக்கில் அவர் சொன்னது. ஆனால் இது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது, திட்டவட்டமாக இதை செய்தாக வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அந்த அறிவுரையோடு சொல்லப்பட்ட சொற்கள் தான் இவை. இந்த இரண்டுக்கும் வந்து பார்க்கிற போது நாள்கள் பின்னால் முன்னால் என்பதை விட ஒரு அழுத்தமான அந்த செய்தியை வைத்ததுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த ஒன்று எனக்கு என்னமோ ரெண்டு பேரையும் சேர்த்து இணை இது போல் எனக்கு தெரிந்தது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு வேறு சில செய்திகளுக்கு போவோம். இதை பேசி கொண்டிருக்க வேண்டாம். பௌத்தம் தழுவுவதை பற்றி பெரியார் பௌத்தமோ அல்லது இஸ்லாமோ, அப்படி ஒரு கேள்வியை இவர் வைத்திருந்தார். நம்ம சேஷாசலமாக பிறந்து பின்னாலே தமிழ்பற்றின் காரணமாக பூங்குன்றன் ஆகி பெரியார் பற்றின் காரணமாக பெரியார் தான் ஆகி அதற்கப்பறம் இஸ்லாமை ஏற்ற அப்துல்லா ஆகி வாய்ப்பு கேடாக அதற்குள் இறந்து விட்டார். இல்லைன்னா இன்னதுக்காக மாறியிருப்பார் அவர். அவர் ஒரு பேட்டி பெரியார் இஸ்லாமை ஏற்றாரா எதிர்த்தாரா, ரெண்டே கேள்வி அவர் வைத்தார். இன்னொன்று வைத்தார், இந்த பெரியாரோட சிற்றெல்லாம் ஏன் என்ன இஸ்லாமுக்கு மாறாமல் இருக்கிறார்கள் என்று வேறு ஒரு கேள்வி வைத்திருந்தார் அவர். பெரியார் இந்து இஸ்லாமை ஏற்றாரா ஏற்றார், எதிர்த்தாரா எதிர்த்தார், இரண்டும் இருந்தது. நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், புஷ் சொல்லுவதைப் போல நீ என் பக்கம் இல்லை என்றால் நீ அந்த பக்கம் என்றெல்லாம் பெரியார் மாற்றியெல்லாம் வைக்கவில்லை. கருத்தை வெளிப்படையாக விமர்சனமாக எல்லாவற்றையும் வைத்தார், அதை பின்னால் சொல்லுவோம். பௌத்தத்தை பொறுத்தவரை அவர் கருத்து என்னவாக இருந்தது என்பதை சொல்லணும். ரெண்டு செய்தி, ஏன்னா குடியாத்தம் என்பதாலே பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்களை எண்ணாமல் இருக்க முடியாது. அவர்கள் தலைமையில் பெரியார் அக்டோபர் 1956 வேலூர் நகராட்சியில் அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்கிறார். 2 மாதம் கழித்து தான் அம்பேத்கர் மறைந்து போனார். அந்த படத்தை திறந்து வைக்கிற போது அதில் ஆற்றிய உரைகளை நாம் படித்திருப்போம். இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த உரைகள் அது மட்டும், 2 உரைகள் மட்டும்தான் தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. 3 தனித்தனி உரைகளாக விடுதலையில் வந்திருக்கிறது. 2 மட்டும்தான் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் படிக்காத ஒரு உரையில் அவர் பௌத்தத்தை பற்றி ஏற்றுக்கொள்ளாததை பற்றி இதுலேயும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவரும் இருவரும்
பர்மாவுக்கு பௌத்த மாநாட்டுக்கு போகிறார்கள் 1956. அப்போது இருவரும் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு புத்த பிக்கு ஒருவர் வருகிறார். வந்து பெரியாரை பார்த்தபடி பேசுகிறார். இருவரையும் பார்த்தானா பெரியாரை குறிப்பாக பார்த்து கொண்டு கேட்கிறார், நீங்கள்லாம் எங்கே வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இல்லை, யார் நீங்கள் என்று கேட்கிறார். அம்பேத்கர் தெரியவில்லையா, இவர் தான் பெரியார் ராமசாமி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார், நீங்கள் பௌத்தத்தை வளர்க்க வந்தீர்களா ஒழிக்க வந்தீர்களா என்று கேட்கிறார். அதுவும் பெரியாரை பார்த்து தான். உடனே பெரியார் கேட்கிறார், நீ பார்ப்பனாக இருந்து பௌத்தனானவனா என்று கேட்கிறார். அவர் கேட்கிறார், ஆமாம், வங்காளத்தைச் சேர்ந்த பார்ப்பனன் என்பதை அவர் சொல்லுகிறார். அம்பேத்கரிடம் சொல்லுகிறார், இவர் தான் உங்கள் புத்தம் என்று அவர் சொல்லி வேடிக்கையாகத்தான் அது. அப்போது தான் இவர் கையெழுத்து கேட்டதே எல்லாம் அந்த சமயம் அதை சொல்லி அந்த உரையில் இருக்கும். இந்த உரையும் அதில் நடுவில் வருது. அந்த விமர்சனம் இருந்தாலும் அது நடந்தது பின்னாலே. ஆனால் ஜனவரி மாதம் இங்கு குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான மாநாடு நடத்துகிறார். குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு மாநாடு என்பதோடு இணைத்து பௌத்த மாநாட்டையும் நடத்துகிறார். புத்த மாநாடு, டாக்டர் மலலசேகராவை அழைத்து, பெரிய பௌத்த அறிஞரை இங்கு அழைத்து அதில் உரையாற்ற செய்கிறார். 3 இடங்களில் பௌத்தத்தை அவர் நினைவூட்டிய வண்ணமே இருக்கிறார். 1953 விநாயகர் சிலை உடைப்பு. அதை எந்த நாளில் விநாயகரை உடைக்கிறார் என்றால் புத்தருடைய பிறந்த நாளில் உடைக்கிறார். அதை அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்று ராமர் படை எரிப்பு. 1956 அந்த உரை இதில் இருக்கிறது. புத்தருடைய 2500 பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் பெரியார். பெரியார் ஆற்றிய உரை வானொலி எல்லா உரையும் ஒளிபரப்புவது, பெரியார் ஒரு மட்டும் ஒளிபரப்புவதில்லை. பெரியார் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதில்லை. அவர் அது சொல்லிவிட்டு அது போடட்டோன்னு சொல்கிறாங்க, அது அறிவிப்பு வேறு. ஆனால் அப்போதுதான் அறிவிக்கிறார் ராமர் படை எடிப்பு போராட்டத்தை. 2500 பிறந்த நாளில் அறிவிக்கிறார். 2500 பிறந்த நாளில் ராமர் படத்தை எரிப்போம் என்கிறார். அப்போ அவர் நடத்திய 2 நாத்திக போராட்டமாக அறிவது இது 2 தான். அது மற்றபடி அவர் நாத்திகத்தை மட்டும், கடவுள் ஒழிப்பை மட்டும் கருத்தில் கொண்டு போராட்டம் நடத்தினதில்லை. அவர் மற்ற அவரே கடவுள் மறுப்பாளர் என்றே சொல்லி கொண்டு வந்தாலும் அவர் நடத்திய 2 போராட்டங்கள் மட்டும்தான். ஒன்று பிஜேபி பொதுச்செயலர், ஒருத்தர் பிஜேபி தலைவர், ராமனும் விநாயகனும். இதைத்தான் செய்தார். இரண்டையும் புத்தரை நினைவூட்டிய வண்ணம் செய்தார். அதுதான் மனதில் கொள்ள வேண்டும். குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வருகிறார். அதற்கு எதிர்ப்பு மாநாடு. ஆனால் மாநாடு ஒரு நாள் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு மாநாடு, அடுத்த நாள் புத்தர் மாநாடு தான். அப்போ என்ன பார்க்கிறார் என்றால், இந்த கடவுள் பேரால் நம் மீது சுமத்தப்பட்ட இழிவுகள், இன்னொரு பக்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற குலக்கல்வி திட்டம், அது இந்து மதத்தின் ஒரு பார்வையாக சூழ்ச்சியாகத்தான் அவரும் பார்க்கிறார். அதற்கும் அவர் புத்தரை இணைத்து கொண்டு தான் வந்திருக்கிறார். அப்போ இது புத்த மதத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார், இப்போ ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி, சடங்காக ஏற்றுக்கொள்வர்களை பற்றி கூட குறிப்பிட்டார்கள். ஆனந்த் பட்வர்தன் அவர்கள் ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்திருந்தார், ஜெய் பீம் காம்ரேட் என்ற ஒரு ஆவணப்படம். அதில் பௌத்தத்தை மாறியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை காட்டுவார். எப்படிப்பட்ட பௌத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரோ அதை தாங்கிய இளைஞர் சிறுவன், பள்ளி சிறுவன் அதில் பேசுவான். வயதான பாட்டி ஒருவருடைய பேட்டியெல்லாம் இருக்கும். அதில் அவர் சொல்லுவார், வயதான பாட்டி, அப்போது நாங்கள் பௌத்தத்தை பரப்பபோது பாடல், அது இந்து மத கடவுளை கேலி செய்வதாக, ஜாதியை பற்றி கேள்விப்படுவதாக பாட்டு. அப்போ அந்த பாட்டு எனக்கு முழுவா நினைவரில், சின்ன வயசில் பாடினது என்று பாட்டி சொல்லுவார். சிறுவன் சொல்லுவான், என்னை பள்ளியிலெல்லாம் கேட்கிறார்கள், கடவுள் இல்லாமல் இருக்க முடியுமா, எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறான், கடவுளை மறுக்கிறேன் என்று கேலி செய்கிறான் என்னை என்று சொல்லுவான். நான் சொன்னேன், ஆம், எங்கள் பௌத்தம் அப்படித்தான் கற்றுத்தந்திருக்கிறதுன்னு சொன்னேன் என்று அந்த ஆவணப்படத்தில் இருக்கும். தீக்ஷா பூமிக்கு போவார்கள். முன்னாலே இருந்து கொண்டு தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் கையில் கட்டிய கயிறை, கழுத்தில் இருக்கிற கயிறை எல்லாம் வெட்டிவிட்டு அனுப்புவார்கள். எல்லாம் வெட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு அதற்கென தொண்டர்கள் நிற்பார்கள். அங்கே போகிறப்ப இந்த சின்னங்களோடு போய் என்ன, அப்புறம் அவருக்கு போய் மரியாதை நீங்கள் செலுத்துகிறாய் என்பதாக அதை காட்டுவார்கள். இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு பௌத்தனாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளலாம் தான். ஆனால் அப்படி இல்லையே என்ற இயக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதைத்தான் அவரும் சுட்டி காட்டினார்.
மதமாற்றம் என்பதை பெரியார் எப்படி சொன்னார்? அவர் பெரியாருடைய பார்வை கூட ஒவ்வொரு கட்டமாகத்தான் அவர் கடந்து வருகிறார். முதல்ல இந்த நூலிலே கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பார். அவர் சொல்லுவார், மூணு கட்டங்கள் எப்படி மாறி வந்திருக்கேன் என்பதற்கு சொல்லுவார். நான் முத செங்கல்பட்டு மாநாடு, முதல் சுயமரியாதை மாநாடு, அதில் கடவுளுக்கென காசை செலவழிக்காதீர்கள் மட்டும்தான் தீர்மானம். இன்னொன்று, கடவுளுக்கும் தரகனுக்கும், கடவுளுக்கும் அவருடைய தரகனுக்கும், கடவுளுக்கும் வணங்குபவனுக்கும் இடையில், கடவுள் என்பதற்கும் வணங்க என்பவருக்கும் இடையில் தரகரோ பிற மொழியோ தேவையில்லை, இன்னொரு தீர்மானம். இதோடு நிறுத்தி கொண்டார். அதற்கென ஒரு சிறு ஒரு காசையோ நேரத்தையோ செலவழிக்க வேண்டாம். அடுத்தது ஈரோடு மாநாடு. அதில் இதில் சொல்லுகிறார், இந்த இடத்துல எனக்கு சரியாக என்னால் அதை எடுத்து காட்ட முடியவில்லை. அடுத்ததாக கடவுள் மறுப்பு எந்த கட்டத்தில் சொல்ல வருகிறது என்று சொல்கிறார். அடுத்து இதில் சொல்லுகிற போது ஈரோடு மாநாட்டில் அவருடைய சொல்ல சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். நமது சீர்திருத்தமானது எப்படி வந்தது என்று சொல்லுகிறார். நமது மதமொழிப்பு உணர்ச்சியானது சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த தினத்திலேயே பிரச்சாரம் செய்யப்பட்டு விடவில்லை. செங்கல்பட்டு மாநாட்டில் கடவுளுக்கென காசை தொலைக்க வேண்டாம் என்றோம். பூஜை அபிஷேகம் ஆராதனை உற்சவம் ஆகியோர் கூடாது என்றோம். ஈரோடு மாநாட்டில் கடவுளை பற்றி கவலைப்படாதே என்றோம். பிறகு மூன்றாவது விருதுநகர் மாநாட்டில்தான் மதங்கள் கூடாது என்று சொன்னோம். இன்னொரு உரையில் சொல்லுவார், நான் முதலிலே எனக்கு அந்த கருத்து முதலிலே இருந்திருந்தாலும் சொல்லியிருந்தால் என்னோடு யாரும் வந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார். முதல்ல எல்லார்த்தையும் தனி பக்குவப்படுத்தி பின்னதாக சொன்னதாகத்தான். முதல்ல அவர் 30வது ஆண்டு நடந்த ஈரோடு சுயமரியாதை மாநாட்டில் தமிழ் அதாவது பார்ப்பனர் அல்லாத இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துவார். ஒரு இசை மாநாடு பெரியார் நடத்துகிறார். அந்த இசை மாநாட்டில் என்ன செய்கிறார் என்றால், பார்ப்பனில்லாத கலைஞர்களை வைத்து நடத்துங்கள், அவ்வளோதான் அவருடைய கோரிக்கை. அதில் வாய்ப்பாட்டுக்கு ஒரு பெரிய பட்டியல் வெளியிட்டு இருக்கிறார். குடியரசில் நாம் பாடல் பாடுவோர்கள் யார் இருக்காங்க, வீணை யார் இருக்காங்க, தவில் யார், நாதஸ்வரம் யார், மிருதங்கம் யார் என்றெல்லாம் பட்டியல் போட்டு இவர்களை அழையுங்கள். இந்த அளவோடு அவருடைய முடிந்தது இசை மாநாடு. 40களில் இது எப்படியோ பாடு, அது தமிழில் பாடு. அடுத்தது தமிழ் இசை கிளர்ச்சி 40களில். தமிழ் இசை கிளர்ச்சி வெற்றி பெற்ற பின்னால் சொல்லுகிறார், இது தமிழில் பாடின சமஸ்கிருத பாடி தொலைஞ்சதாக யாருக்கும் புரிஞ்சிருக்காது, நீ தமிழில் சாமி பாட்டு பாடிட்டுருக்கிற. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வர சொன்னார், ஊத்த பல்லாக இருக்கிற சங்கராச்சாரி பல்லு மாதிரி இருந்திருக்கு மருமகனுக்கு. அதை பார்த்தவுடன், ஏன்னா ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்து மதத்தின்படி பல் விளக்கக்கூடாது, இந்து மத சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் சங்கராச்சாரி விளக்கறதில்லை, அவர் மேலே குறையில்லை, மதம் அப்படி சொல்லிடுச்சு அவருக்கு. அப்போ அவர்கள் அதில் சொல்லுவார், அந்த ஊத்த பல்லோட அந்த மருமகனை பார்த்து கரும்பு தின்னா போயிடும்னு சொல்லி காசு கொடுத்து சொல்லி, கொஞ்சம் நல்ல கரும்பு, என் கரும்பு நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்கன்னு. அவன் போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி சாப்பிட்டு வந்துடுவான். பல் எப்படி இருக்கும், என் தமிழிசை அப்படி இயக்கம் அப்படி முடிஞ்சு போச்சு. முதல்ல பாடினது புரியாமையாக இருந்தது, இப்போ பூரா கடவுள் பாட்டே பாடி முட்டாள்தனில் கொண்டே விடுறான். தமிழில் பாடு, தமிழனுக்கானதை பாடு. தமிழனுக்கு பாடு, தமிழனுக்கானதை பாடு, முன்னேற்றத்திற்கு பாடு. சும்மா தமிழில் இப்படி படிப்படியாக ஒன்றும் போகிறது தான், அதைத்தான் இதில் சொல்லுகிறார். மத மாற்றம் என்பதை பற்றி அது இஸ்லாமிய தொடர்பவருக்கு அதிகமாக தொடக்கத்திலிருந்து 26லிருந்து அவருடைய முகமது நலி பிறந்த நாள் என்று அதில் எல்லாவற்றிலையும் உரையாற்றுகிறார். ஈரோட்டில் உரையாற்றுகிறார், சத்தியமங்கலத்தில் உரையாற்றுகிறார், 31ல் சாத்தான்குளத்தில் ஒளி உரையாற்றுகிறார், எல்லாம் உரையாற்றி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடங்களிலும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியவனம் வருகிறார், அவர்களிடமும் பேசுகிறார். நீ என்ன என்னமோ இந்துக்கு மாற்று மதம் நினச்சா நீயும் சந்தன குழு எடுத்துக்கிற, வேஷம் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு, இது என்ன மதம் என்று பேசுகிறார். அடுத்த ஆண்டு என்னை அடைக்க மாட்டார்கள் என்று கருதினால் அழைத்தார்கள், அவருடைய அந்த விழாக்களை நிறுத்திவிட்டார்கள். இந்துக்களை யாராவது செய்வீங்களா என்ற கேள்வியை வைக்கிறார். சத்தியமங்கலத்தில் பேசுகிற போது சொல்லுகிறார், உங்கள் இஸ்லாம் மதம் நல்ல மதம் தான், நான் உடன்படுறேன், ஆனால் ஒன்று, மனிதனை விட மதம் பெருசுன்னு நினைக்கிறீங்க, அது ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று அதில் சொல்லுகிறார். அதை சொல்லியவனம் தான் அவரை ஆதரித்து கொண்டு அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருந்து விடவில்லை. இந்த நூலில் அதை பதிவு செய்திருக்கிறார். இஸ்லாம அவர் வந்து பரிந்துரைக்கிற போது கூட எல்லாம் கேள்வி வைக்கிறான், சுயமரியாதைக்காரன் இப்படி பேசலாமா, ஒரு மதத்தை சொல்லலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுதலை சொல்கிறார், எப்படி என்ன நடந்தது என்பதற்கு சொல்லுகிறார். தீவிர சுயமரியாதைக்காரர் ஒருவரை ஒரு பறையன் கண்டு
வணங்கி, ஐயா, எனக்கு சாமியை விட்டுவிட போதிய அறிவோ தைரியமோ தியாக புத்தியோ வரவில்லை. ஆனால் எனக்கு தீண்டாதனாக இருக்க ஒரு நிமிஷம் கூட சகிக்க முடியவில்லை. இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? நீ சாமியை விட தைரியம் இல்லாதவன், உனக்கு நான் யோசனை சொல்ல மாட்டேன், ஆதலால் தீண்டாதனாக நீ செத்துப்போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்ல வேண்டுமா? அப்படி சொல்ல முடியுமா? அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ வேண்டாம்ப்பா. அவனுக்கு ஆலோசனை என்ன கேட்கிறார். அப்போ கேட்குறப்பையும் கேட்பான், முகமதிய மதத்தில் பல கெடுதிகள் இருக்கலாம், கோஷா இருக்கலாம், கடவுள் இருக்கலாம், மூடநம்பிக்கை இருக்கலாம், மதச்சின்னங்கள் மதச்சடங்கு இருக்கலாம், சமதரம் இல்லாமலும் இருக்கலாம், இதெல்லாம் யாருக்கு கூடாது? சுயமரியாதைக்காரருக்கு கூடாதாக இருக்கலாம். மற்றும் பெண்ணுரிமை மாத்திரம் பேணுவோருக்கு மகமதிய மதம் வேண்டாதாக இருக்கலாம். மூடச்சடங்கு அனுஷ்டிக்காதவர்களுக்கும் மகமதிய மதம் வேண்டாதாக இருக்கலாம். மதவேஷமும் பயனற்ற சடங்கும் வேண்டாதவர்களுக்கு முகமதிய மதம் வேண்டாதாக இருக்கலாம். நாஸ்திகருக்கும் பகுத்திரிவாதிகளுக்கும் முகமதிய மதம் வேண்டாதாக இருக்கலாம். சமதர்மவாதிகளுக்கு பொதுவுடைமைக்காரர்களுக்கும் மகமதிய மதம் வேண்டாதாக இருக்கலாம். ஆனால் தீயர்கள், பறையர்கள், புலையர்கள், நாயாடிகள் என்று அழைக்கப்படுகிற, ஒதுக்கப்பட்டிருக்கிற, தாழ்த்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு நாயிலும் மலத்திலும் புழுத்த விஷக்கருமிகளும் கேவலமாக மதிக்கப்பட்டு வருகிற மக்களிடம் தங்கள் மீது இருக்கும் தீண்டாமை மாத்திரம் ஒழிந்தால் போதும் என்று கருதி கொண்டு இருக்கும் மக்களிடம் நமக்கு வேலை உண்டா இல்லையா என்று கேட்கிறேன் வர்றாங்க. அப்போது அவர் கிறிஸ்தவனாகி போகலாம். ரெண்டு இடத்துல இதை பற்றி சொல்கிறார். வேறு மதத்துக்கு போனால் போகலாம், ஆனால் அங்கே போனால் கிறிஸ்தவ பறையன், கிறிஸ்தவ சக்கிலி, கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவ நாயகனாக தான் இருக்க போகிற. அங்கே போனாலும் அப்படித்தான் இருக்க போகிறாய். அதனால் எப்படியாவது சீக்கிரம் தீண்டாமை ஒழித்துக்கொள் என்று சொல்வதில் என்ன தப்பு? அதுக்கு நான் சொல்கிறேன் என்று தான் இதையெல்லாம் பெண்களுக்கு உரை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார் ஒருத்தர். விமர்சன கடிதம் பெரியாருக்கு எழுதுகிறார் ஒருத்தர். அதை நீ சொல்லலாமா? உண்மை என்றும் தவறானது என்றுமே வைத்துக்கொள்வோம். இது பெண்ணுரிமை பேணுவோர் கவனிக்க வேண்டிய காரியமே ஒழிய தீண்டாமை விளக்கு மாத்திரம் வேண்டுமென்று கருதுவர்கள் யோசிக்க வேண்டிய காரியம் அல்ல என்று சொல்லிவிட்டு தான் இதெல்லாம் சொல்லி கடைசியாக வந்து துருக்கி எகிப்துலாம் கிடையாதப்பா, அந்த உரை போடுற முறையெல்லாம் அங்கே இல்லை, இங்கே இருக்குது, சரி இருப்போம் என்று அவர்களுக்கு சொல்லுகிற பரிந்துரையாக பல சாத்தான்குளத்தில் அதுதான் சொல்லுவார். சாத்தான்குளம் உரையில் 31 பேசுகிறாரு. அப்போது இதே கேள்வி அங்கே எழுகிறது. அதுவும் முகமது நபி பிறந்த நாள் விழா தான். அதில் இன்னும் இந்த இதிலே அதை சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்தில், என்னை நீங்களெல்லாம் அழைப்பதே எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நானோ மதம் கூடாது என்பவன், மதமெல்லாம் மனிதனை முடமாக்குறதுன்றலாம் சொல்கிற என்ன போய் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான், எங்காலும் கூப்பிட மாட்டாங்க என்ன, நீங்கள் கூப்பிட்டீங்க என்று சொல்லி, இன்னொன்றும் இந்துக்கள் எப்போதாவது, நான் இந்துன்னு தெரிஞ்சிட்டு தான், எப்படி தான் சட்டப்படி இந்து என்னை அழைத்திருக்கிறீர்கள், ஆனால் தங்கள் விசேஷங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து உரையாற்றுங்கள் என்று ஒரு இஸ்லாமியனோ கிறிஸ்தவனையோ அழைப்பானா, எங்காலும் அழைப்பானுங்களா என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் பேசுகிறார். அதில் அடிக்கடி பயன்படுத்துகிற சொல், நீ மதவேஷம் போடு அப்படின்னு சொல்கிறார். அவர் இஸ்லாமிய மதவேஷம் போடுன்னு தான் சொல்கிறார். அவர் அதில் இன்னும் குறிப்பாக சொல்லுகிற போது கூட ஒன்று சொல்லுவார். அப்புறம் அவங்க தொடக்க அதை புரிந்து கொண்டு போவதெல்லாம் இருக்கட்டும். அதில் அவர் சொல்லுவது என்னவென்றால், என்னிடம் கேட்கிறார், நீ உண்மை இஸ்லாமியாக இருப்பையோ பொய்யான இஸ்லாமியாக இருப்பனோ தெரியாது, நீ ஆஸ்திக் இஸ்லாமியாக இருப்பனையோ நாஸ்திக் இஸ்லாமியாக இருப்போ எனக்கு தெரியாது, ஆனால் இஸ்லாமியன் என்று சொல்லிவிட்டு முடிஞ்சதுன்னா 5 முடிஞ்சால் 5:30 உன் மேலோட தீண்டாமை போய்விடுகிறது என்று சொல்லிவிட்டு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார். அங்கே தீயர்கள் மாநாடு இவரோடு வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர் ஐயப்பன் அவர்கள், ஐயப்பன் அங்கே அவரோடு இருந்த ஒரு உடன் போராளி, வைக்கம் போராட்டம் இதுவரைக்கும் இருந்தவர், வைக்கம் போராட்டத்தில் இறுதியிலும் கூட வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கும் பெரியாரை அழைத்துத்தான் வெற்றி விழா நடந்தது. அங்கு கொஞ்சம் பேர் இருக்கான் பெரியாரை பற்றி எழுது, ஜெயமோகன் ஒருத்தன், இன்னொருத்தவனாக எழுதியிருந்தான், பெரியார்னா அவங்களுக்கு டேம் தான் தெரியும், வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாதுன்ட்டு. 23/11/1925 கட்சியை விட்டு வெளியேறினார், காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்துட்டார் பெரியார். 27 அங்கு வெற்றி கொண்டாட்டம் பெரியார் தலைமையில் நடக்கிறது. அது சொல்லுதா, கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரே ஒரு வெளியால் வெளி மாநிலத்துக்காரர் பெரியார் தான். அதில் தலைமை தாங்கியவர் அவர் தான், பெரியாரையும் நாகம்மையாரையும் அழைக்கிறார்கள், தலைமை தாங்கியவர் அவர் தான். அதற்காக 2 சிறை போனவரும் பெரியார் மட்டும்தான்.
இதில் பேசுகிறார்கள். இப்போ கூட அதிகமானவரை பற்றியெல்லாம் ஆய்வு எழுதியிருக்கிறார். அது இல்லாமல் கிரிமினல் கைதியாக கருதப்பட்டவரும் பெரியார் தான். மற்றவங்களாம் சிவில் வழக்கை போல கைது பண்ணி வச்சுருக்காங்க. பெரியாருக்கு மட்டும்தான் கிரிமினல் கைதியாக கருதப்பட்டு கை வழங்கு போட்டு கால் வழங்கு போட்டுலாம் வச்சுருந்தோம் அவர் தான் என்று பேசுகிறார்கள். அப்போது ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அதன் தொடர்ச்சியாக சொன்ன பரப்புரை மதம் மாற்றத்தில் கொண்டு வந்து விட்டது. இஸ்லாமுக்கு மாறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு தடவை பெரியார் முதல்ல கண்ணனூரில் ஒன்று நடக்கிறது, பின்னாலே ஒரு மாநாடு நடக்கிறது, ரெண்டு மாநாடு. கண்ணனூர் மாநாட்டுக்கு பெரியாரையும் அழைக்கிறார்கள், எல்லாம் மதத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு மாநாட்டில் அது இங்கே எழுதியிருக்கிறார்கள். எல்லாம் இந்த இதில் அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எல்லா மதத்தலைவர்களையும் வச்சுக்கிறாங்க. இந்த எல்லா மதத்தையும் வைத்து கொண்டு முதல்ல கிறிஸ்துவ பாதிரி பேசுகிறார், சீக்கியர் வந்து பேசுகிறார், பௌத்த பிக்கு பேசுகிறார், இஸ்லாமிய எல்லாம் பேசினப்பனால பெரியார் நிறைவுரையாற்றுகிறார். எந்த மதத்துக்கு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு அதில் அவர் இஸ்லாமை பரிந்துரைக்கிறார். அன்றே 400 இஸ்லாமியர்கள் மதம் இஸ்லாமுக்கு மாறியதாக பின்னால் எழுதுகிறார். ஒரு ஜாதியே மதத்தை விட்டு வெளியே போகுதுன்னு இந்த ஊரில் தான் இருக்குது. எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் மாறுறான், கொஞ்சம் பேர் மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இங்கு தான் ஒரு சமூகமே ஒட்டுமொத்தமாய் போவதை இங்கே தான் பார்க்குறேன். பெரிய மகிழ்ச்சி என்றெல்லாம் அதில் பேசுவார். பேசிவிட்டு அடுத்த நாள் வந்து அவர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைக்க பாலக்காட்டில் ஒரு சிக்கல் இருக்கிறது, கல்பாத்தி என்கிற ஊர். அதில் வந்து அரசு ஆணையிட்டாலும் அந்த வீதியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போது நடந்ததற்காக தமிழ்நாட்டோடு இருந்தது, அப்போ சென்னை மாகாணத்தில் இருந்தது. சிபி ராமசாமி இருந்து அதில் சூழ்ச்சி சொன்னாலும் பின்னால் அது பிரச்சனை, அது இப்போ வேண்டியதில்லை. அதில் தாழ்த்தப்பட்டவனாக இருந்து மதம் மாறிய இஸ்லாமியராக மாறி ஒருவர் நடந்து போகிறார். ஒரு கடைக்காரன் வந்து முறைச்சி பார்க்குறான். உடனே அவர் பெரியார் மொழி அங்கே ஒரு மாப்பிள்ள வந்தார், இஸ்லாமியர் அப்படி சொல்கிறார். வந்து பார்த்தார் அவர், அவர் அந்த கன்னட மலையாளத்திலே அந்த சொல்லை சொல்லுகிறார். எந்த என்னமோ பண்ணி கூத்தஞ்சுவன் என்ன நோக்கு என்னமோ சொல்கிறார் அவர். டேய் பண்ணி தேவையா என்னடா பார்க்குறவனை என்று அவர் கேட்கிறார். அவன் தலையை குனிந்து கொண்டு உயர் ஜாதிக்காரன் ஒதுங்கி போய்விட்டான் போனார். இதுதான் அவன் மதம் மாறினதில் பெற்ற உரிமை என்று சொல்லுகிறார். மதம் மாறினாயா தெருவில் நடந்து போய் முதல்ல நடக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டு நடக்கக்கூடாது என்று தடுத்தார்கள். ஆனால் இஸ்லாமியலானவுடன் போனான். அது மட்டுமில்லை, வைக்கம் வீதிகளில் தடுக்கப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்று கோயில் வீதியில் சொன்னது யாரை என்று அவர் பேசுவார் பெரியார். இந்துக்களாக இருந்தவர்களை தான் போட உள்ளே தவிர இஸ்லாமியரும் கிறிஸ்தவம் நடப்பதற்கு அனுமதித்தார்கள். அவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. இந்துக்களாக இருந்ததுனால தான் அவனால் நடக்க முடியல அவனால் என்பதையெல்லாம் சொல்லி மத கொடுமையானதை விளக்குகிறார். அந்த மதம் நமக்கு வேண்டாம் என்கிறார். அதில் அவர் சொன்னது இந்து மத சாஸ்திரங்களின் அதிகாரங்களை தகர்க்க வேண்டும். அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இந்து மதத்தை ஒழிக்கிறதா, மதனை எப்படி ஒழிக்கிறது, யாரை ஒழிப்பது, அதனுடைய அதிகாரங்களை ஒழிக்க வேண்டும், அதன் மீது நம்பிக்கையை மரியாதையை ஒழிக்க வேண்டும் என்பது தான் இந்து மதத்தை ஒழிக்கிறது என்று. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நிராகரிக்கிறோம் என்பதை சொல்வது தான் இந்து மதத்தை ஒழிப்பது. அவர் சொன்னதைப் போல அதை படித்தவுடன் பெரியாருக்கு இந்த வேலூர் சொற்பொழிவில் தான் பெரியார் சொல்லுவார். அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த நூலை வெளியிட்டார், பேச முடியாத உரையை வெளியிட்டார். அதில் நானும் அந்த உரையில் நானும் கூட கொஞ்ச நாள் அதில் என்னை துணை அதில் இருந்தேன். நான் என்னை துணைத்தலைவராக போட்டிருந்தார்கள். நம்ம ஊர் பாப்பாலாம் இங்கே வந்து கடிதம் எழுதலாம், அவன் நாஸ்திகன், அவனை போய் அந்த அமைப்பில் வச்சுருக்கானா, அப்புறம் என்னை அவர் அழைப்பதில்லை, நானும் அதை விட்டு கவலைப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அங்கு சென்றார், அழைக்கப்பட்ட உரையை ஆற்ற உடல்களை புத்தகமாக போட்டார். அதில் ஒரு புத்தகத்தை பார்த்து நான் கேட்டேன், இதை தமிழில் பதிப்பிக்கலாமா என்று கேட்டேன். மகிழ்ச்சியாக போடுங்கன்னாரு. உடனே மொழிபெயர்த்து வெளியிட்டேன் என்று அவர் சொல்கிறார். அந்த உரையில் சொல்லுவார், அந்த புத்தகத்தை உடனடியாக தமிழில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் பெரியாக பல பதிப்புகளை கண்டுவிட்டது. பல பதிப்புகளை போட்டிருக்கிறார்கள், புத்தகங்கள் விட்டிருக்கிறது. ஆனால் உள்ளே போய் எத்தனை பேர் படித்தோம் என்பதை அவர் கேட்ட கேள்வி தான் எனக்கும் இருக்கிறது. என்ன அடிப்படையில் அது எழுதப்பட்டிருக்கிறது, என்ன கருத்தை தாங்கி நிற்கிறது, என்ன வழிகாட்டலை கொடுக்கிறது. அவர் படைத்த நூல்களில் மிகச்சிறந்த நூலாக நான் அதை பார்க்கிறேன். அவ்வளவு ஆழமாக பெரிய ஆய்வுகளை செய்ததாகத்தான் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டுவார். என்ன தீண்டாமை கொடுமைகளை அதில் சிலவற்றை சொல்லுகிறார். பின்னால் காந்தியும் காங்கிரஸும் தீண்டாதற்கு செய்த என்ன, அதனுள்ள விரிவாக எழுதுவார். இதிலெல்லாம் சில குறிப்புகள், நெய் போட்டதற்காக, ஊர்வலம் போனதற்காக, குதிரைமேல் என்னென்ன சிக்கல் நடந்ததெல்லாம் எழுதிட்டு, ஏன் நடந்தது இதெல்லாம், அதுக்கு என்ன அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை எழுதித்தான்
அவர் இந்து மத நான் இந்துவாக உரையாற்றுகிற கடைசி உரை இதுதான் என்று இவர் எழுதியிருப்பார். இதுதான் என் கடைசியாக நான் இந்துவாக இருந்து பேசுகிற உரை என்று சொல்லி இருப்பார். அந்த அப்போ அந்த கருத்து என்னவென்றால், இந்து மதத்தினுடைய அதிகாரத்தை தகர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள மறுப்பது தான், அல்லது அதை சரியாக புரிந்து கொள்வது என்பது தான். இந்து மத சாஸ்திரங்களை சரியாக புரிந்து கொள்வது, அதில் நாம் எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதே எனக்கு தெரியல. இன்னொன்று கூட அந்த நூலில், இந்த நூலில் நாம் படித்த செய்தி எனக்கு வியப்பை தந்த செய்தி ஒன்று, இதில் என்ன ஆகும், எதிர்காலத்தில் என்ன ஆகும், காந்தி பேசுகிற சுயமரியாதையை பற்றி, காந்தியை பற்றி இதில் பேசுகிறார். 1931 பல நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒன்று வட்டமேஜை மாநாடு, முதல் வட்டமேஜை மாநாட்டுக்கு ஒரு போகலை, 31 முடிஞ்சிருச்சு. அதற்கு பின்னால் உப்பு சத்தியாகிரகம் என்று நடக்கிறார், கைது செய்கிறார்கள், எல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. உடனே அடுத்த போராட்டம் என்ன, எங்களை விடுதலை செய்தான போராட்டமாக இருக்கும். அதற்குத்தான் இவர் இர்வின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்று சொல்லிக்கொள்வார்கள். அது சரணாகதி ஒப்பந்தத்தை மரியாதையாக வச்சு தெருவுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. காந்தி இர்வின் சாலையே இருக்குது தான், சென்னையில் இருக்குது. தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்கிற சாலைக்கு பேர் காந்தி இர்வின் சாலை தான். இந்த ஒப்பந்தம் என்னன்னா, இனிமேல் எல்லாத்தையும் கைது பண்ண விட்டு விடுதலை செய்து விடுகிறேன். ஆனால் அவன் நிபந்தனை போடுறான், ஒழுங்காக வட்டமேஜை மாநாட்டுக்கு போ. அப்புறம் தான் வட்டமேஜை மாநாட்டுக்கு போகிறார். இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது 5 ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. என்ன ஒப்பந்தம், வன்முறையில் ஈடுபடாதவர்களை விடுதலை செய்து விடுகிறேன். அதை ஒத்துக்கிறான், ரைட்டு, வன்முறையில் ஈடுபடாதவர்களை விடுதலை செய்வது. அடுத்து காங்கிரஸ் வந்து, அவன் தடையில்லை, நீ பொது நிகழ்ச்சி நடத்தலாம், வன்முறை இல்லாத போராட்டங்கள் நடத்தி கொள்ளலாம். வட்டமேஜை மாநாட்டுக்கு காந்தி போக வேண்டும், இதெல்லாம் போட்டு ஒப்பந்தம். அப்போது அதிர்ச்சி ஒன்று வருகிறது, யாருக்குன்னா பழைய சர்ச்சில். அவரெல்லாம் சொல்லுவார்கள் இந்திய விடுதலைக்கு எதிராக இருந்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் உண்மையை புரிந்திருந்தார். இது 5 நடந்தவுடனே 18 லண்டனில் ஒரு கூட்டம் நடக்கிறது. ஆல்பர்ட் ஹால் என்ற புகழ்பெற்ற அந்த அரங்கில் போய் வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் உரையாற்றுகிறார். அது அவர் டியூட்டி இன் இந்தியா என்ற தலைப்பில் அந்த உரை. அதில் அவர் சொல்லுகிற செய்தின்னா, தயவு செய்து அப்போது எல்லா நாடுகளுக்கும் குடியேற்ற நாடு தகுதி அளிப்பதாக இங்கிலாந்து அரசு முடிவு செய்திருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே கேட்குறாங்க, தீர்மானம் போடுறாங்க, எங்களுக்கு விடுதலை வேண்டும். அப்புறம் குடியேற்ற நாடு தான் கேட்டார்கள், ரோமனியன் அந்தஸ்து என்று சொல்லுவார்கள், அதுதான் கேட்டார்கள். விடுதலையெல்லாம் கேட்கல, எனக்கு குடியேற்ற நாட்டு தகுதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்போ கனடாவுக்கு கென்யாவுக்கெல்லாம் கொடுப்பதாக முடிவு செய்திருந்தார்கள். அப்போ சொல்கிறார், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு கொடுக்காதீர்கள். அதில் அவர் பேசுகிறார், அதைத்தான் சொல்கிறார், விடுதலைக்கு எதிராக இருந்தார் என்று பேசுகிறார்கள். ஆனால் பின்னால் காரணம் என்ன சொல்கிறார் என்றால், காந்தியின் சுயமரி அந்த போராட்டம் விடுதலை போராட்டம் அல்ல, அது நடக்கிற போராட்டம் பிரிட்டிஷார் என்ற இடத்தில் பார்ப்பனர்களை ஏற்றி வைப்பதற்கு செய்கிற போராட்டமே தவிர விடுதலை போராட்டம் அல்ல. இஸ் சப்ஸ்டியூட் பிராமின்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் என்று சொல்லுகிறார். அது மட்டும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள், ஆனால் 65 மில்லியன் மக்களாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அடியோடு நாசமாகிவிடும். அவர்களுடைய வாழ்க்கை இப்போது கூட மிக மோசமாக போய்விடும், அதை செய்து விடாதீர்கள் என்று பேசுகிறார். அதற்கு பின்னால் தான் நடக்கிறது மாநாடு, வட்டமேஜை மாநாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் இரட்டை தொகுதி, இரட்டை வாக்குரிமை, தனி தொகுதியை கேட்கிறார். அதே தான் அவர் செய்கிறார். திரும்பவும் வந்து எதை சர்ச்சில் சொன்னாரோ, சர்ச்சில் மேலே குறை, நம்மால் மெக்காலே மேலே குறை சொல்லுவான், சர்ச்சில் மேலே சொல்லுவான், அவனுக்கு சுரண்டல்காரன் சுரண்டுவான். ஆனால் அதற்கு மேலும் மக்கள் மீது அவனுக்கு கொஞ்சம் அபிமானம் இருந்தது. மற்ற நாட்டுக்கெல்லாம் கொடுப்பது தடையாக இல்லாதவன், கருப்பர்களுக்கு கொடுப்பது, ஆப்பிரிக்காவில் கொடுப்பதற்கு தடையில்லை. ஆஸ்திரேலியாவது ஆங்கிலேயர்கள் வாழ்கிற நாடு, வெள்ளையர்கள் வாழ்கிற நாடு, ஆனால் கருப்பர்கள் வாழ்கிற நாட்டு கூட கொடு, ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்காதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை, 65 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள், அழித்து விடுவார்கள், அழிந்து போய் விடுவார்கள், அது கொடுக்காத என்று பேசுகிறார். அப்போ தான் அந்த பேச்சில் தான் சொல்கிறார், பக்ரி, அரைநிர்வாண பக்ரி என்று சொல்லுவார்கள். இந்த சூழ்ச்சிக்கார பாரட்லா ஒருத்தர் நம்முடைய கவர்னர் மாளிகையை ஏறி ஏறி இறங்கி கொண்டிருப்பது எனக்கு எரிச்சலாக இருக்கிறது என்று அதுதான் சொல்லுவார். அந்த ஆள் போய் எதுக்கு போகிறான் இருந்தால்னா, நம்ம இடத்தில் வந்து பார்ப்பனரில் உட்கார வைக்க போகிறான், அவ்வளோதான். அது வந்து இல்லை, பெரும் மக்கள் கூட்டத்துக்கு எதிராக இருக்கும். அதைத்தான் அதை அப்படியே காட்டினார் வட்டமேஜை மாநாட்டில். இந்த தனித்தொகுதி முறைக்கு, இரட்டை வாக்குரிமைக்கு
அது என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கும் என்பது பயன்படுத்தி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓரளவாவது இதைவிட தங்கள் கோரிக்கையை முன்வைக்கிற பிரதிநிதிகள் கிடைத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். பெரியார் அதை மறுத்த பின்னால் கூட 40 அவருடைய நீதி கட்சி தலைவராக சிறைக்கு போய் வந்த பின்னால் முதல் மாநாட்டில் நான் தீர்மானம் போட்டார். சென்னை மாகாணத்துக்கு தனித்தொகுதியும் இரட்டை வாக்குரிமையும் தனித்தொகுதியும் கொடுங்கள் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய தீர்மானமாக போட்டார்கள். நீ மற்ற ஊரில் என்னமோ பண்ணிட்டு போ, எங்கள் மாநிலத்துக்காவது மாகாணத்துக்காவது வேண்டும் என்பது அவர்கள் தீர்மானமாக இருந்தது. அப்போ இது ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தாண்டி தான் வருகிறார்கள். அதுவரைக்கும் 2 தலைவர்களுமே என்ன செய்து கொண்டிருந்தார்கள், கோயில் நுழைவு போராட்டம். தொடர் அழகிய பிரிவன் சொன்னார், 26 போராட்டம் நடக்கிறது. JS கண்ணப்பர் திருவண்ணாமலையில் நடத்துகிறார், ராமநாதன் திருச்சியில் நடத்துகிறார், கியாபை விஸ்வநாதம் மயிலாடுதுறையில் நடத்துகிறார். எல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள். ஆங்காங்கு போராட்டங்கள், கோயில் நுழைவு போராட்டம், மக்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். இப்போது ஒரு பார்ப்பான் செய்வது போலவும் அப்போ செய்தார்கள். எவ்வளவு எதிர்ப்புகளை அது காட்டினார்கள். அதற்கு பின்னால் 39 தான் கோயில் நுழைவு போராட்டம் அவங்களுக்கு. இப்போ இந்திய வரலாறு என்பது எப்படி மறைக்கப்பட்டு அதை பேசுவதற்கு நேரம் இல்லை, விட்டுருங்க. இந்த நிகழ்ச்சியில் கோயில் நுழைவு போராட்டம் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தார். காளாராம் கோயில் நுழைவு போராட்டம் அங்கு நடந்தது. இப்போ ஒவ்வொன்றிலும் நீர் எடுக்கிற போராட்டம், இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தி ஒரு கட்டத்திற்குமே இனிமேல் எங்களுக்கு கோயில் நுழையிறதுக்கு அனுமதி வேண்டாம், எங்களுக்கு இந்த வேலை தண்ணி எடுக்கிறதுக்கு உரிமையெல்லாம் பேச வேணாம், நான் இதை விட்டு வெளியே இந்த மதம் எங்களுக்கு வேண்டாம் என்பதை அழுத்தமாக பின்னால் பேச தொடங்கினார்கள். இனிமேல் இந்த மதத்தில் வரையும் பேசி இல்லை. பெரியார் சொல்லுவார், நான் திராவிடன் என்று சொன்னால் அதை விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தோம், அது கூட ஒன்றும் காணும். நான் இந்து அல்லன்னு சொன்னால் போதுமானு நினச்சோம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். நம்மை விரும்பியோ விரும்பாமல் இணைத்து மட்டுமல்ல, அதன் காரணமாக பறிக்கிறான். உரிமைகளை பறிப்பது என்பது சாமியார் துறவியாக போவதற்கு உரிமை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னான். ஆந்திராவில் ஒரு வழக்கு போச்சு, துறவியாக முடியாத சூத்திரன் என்று சொல்லிவிட்டான். இங்கே திருப்பத்தூரில் தான் இன்னொரு வழக்கு போய்விட்டது. ஒருவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம், ஒரு பெண் திருமணம் நடக்கிறது, கணவனோடு வாழாமல் பிரிந்து வருகிறார், வந்து இன்னொருவரை திருமணம் செய்து வருகிறார். அவர் குழந்தை பிறக்குது, அவருக்கு தன் அக்கா மகளையே அப்பா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சது, சொத்துன்னு வர்றப்ப மட்டும் பிரச்சனை வந்து விடுகிறது. நீ வந்து சட்டப்படி அவருடைய மகன் அல்ல என்று சொல்லுகிறார்கள். அது இப்போ நடந்தது, இப்போ நடந்தது தான். அந்த வழக்கு கீழ் நீதிமன்றம் சொல்லிட்டான், இல்லை அவர் பள்ளியில் அப்பானுக்கு எழுத்து போட்டிருக்காரு, சர்டிஃபிகேட்டில் அப்பானு தான் இருக்குது, தன்னுடைய அக்கா மகளையே கல்யாணம் பண்ணிருக்காரு, அழைப்பதில் பேர் போட்டிருக்காரு, இவர் தான் சொத்தில் உரிமை உண்டுன்னு கீழ் நீதிமன்றம் சொல்லிவிட்டது. உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இல்லை மணவிலக்கு பெறாமல் மறுமணம் செய்தால் அந்த குழந்தை இல்லெஜிமேட்ஸ்னால் அது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டான். உச்சநீதிமன்றத்துக்கு போனது, உச்சநீதிமன்றத்தில் சொன்னான், உயர்நீதிமன்றம் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டது. இந்த வழக்காடியில் உள்ள சூத்திரர்கள், சூத்திரர்களுக்கு மனைவி ஒன்று தான், வைப்பாட்டி ஒன்று தான், எல்லாம் சொத்தில் உரிமை உண்டு என்று தீர்ப்பு சொன்னார். எதற்கு சொன்னால், சூத்திரர் என்பதால் உனக்கு உரிமை உண்டு, உனக்கு மனைவியும் ஒன்று தான், வைப்பாட்டியும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். இதே தீர்ப்பு 56 மீண்டும் 53 முதல் நடந்தது. திராவிட கழகத்தில் மதிப்பு ஐயா வீரமணி அவருடைய மாமனார் மாமியார் திருமணம், அது ஜாதி மறுப்பு திருமணம், மறுமணம் பெரியார் தலைமையில் நடந்த சுயமரியாதை திருமணம், அதுக்கு வழக்கு போய் அதுலேயும் சொன்னான். பெரியார் வேடிக்கையாக சொல்வார், ஒரு கல்லில் 2 குருவி என்பார்கள், 3 குருவி அடித்து விட்டான். ஒன்று சுயமரியாதை திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டான், ரெண்டாவது வைப்பாட்டியும் மனைவியும் ஒன்று தான் சொல்லிட்டான். அதில் அவன் சொன்னான், நீங்கள் வந்து சட்டவிரோத குழந்தைகள் தான், ஆனால் சொத்துரிமை உண்டு, ஏன்னா சூத்திரனுக்கு மனைவி ஒன்று தான், வைப்பாட்டியும் ஒன்று தான், சொத்தில் உண்டு. இப்படியெல்லாம் தீர்ப்பு நடந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம் பார்த்த நிலையில்தான் இப்படிப்பட்ட மதம் எங்களுக்கு வேண்டாம், இதை விட்டு வெளியேறுவோம் இந்த சிந்தனைக்கு வந்தார்கள். அதற்கு பின்னால் எடுத்த முயற்சிகளை பற்றி தான் இதில் நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் இன்னொரு செய்தியை கூட சொல்லுகிறார், இந்த காந்தி எப்படிப்பட்ட ஆள் என்பதற்கு. அவர் காந்தியை பற்றி அவருக்கு ஒரு கருத்து இருந்து கொண்டே இருந்தது எப்போதும், தொடக்கத்திலிருந்து. அவர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேறியப்பினாலும் காந்தியை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். ஆனால் மைசூரில் வந்து உரையாற்றுகிறார், வர்ணாசிரமம் நல்லதுன்னு 26 பேசுகிறார். உடனே பெரியாருக்கு அவர் மீது வருத்தம் வந்து கோபம் வருகிறது, இனிமேல் காந்தி பிரயோஜனம் இல்லை, காந்தி அப்புறம் தான் தோழர் காந்தியார்னு எழுதுகிறார், நண்பர் காந்தின்னு எழுதுகிறார். இதெல்லாம் கோபம் வருது, மகாத்மா மகாத்மா என்று ஏன் எழுதவில்லை, கூட்டத்திலெல்லாம் தகராறு செய்தார்களாம்.
காந்தி நண்பர் காந்தி திரு காந்தி என்பாராம், மகாத்மான்னு சொல்லுன்னு. ஏய், நான் சாதாரண ஆத்மாவே இல்லைங்கிறவன், மகாத்மா எனக்கு எங்கே வந்து நான் கடந்து போய் விடுவேன் என்று பெரியார் பின்னால் சொல்கிறார். எனக்கு எங்கேயே மகாத்மா வந்தது என்று சொல்லிவிட்டு பின்னால் நேராக உரையாடுகிறார்கள் ரெண்டு பேரும் போய். அப்புறம் ஆர்கே சண்முகம் செட்டியாரிடம் பேசுகிற போது அவரும் இதே கருத்தை பேசியிருக்கிறார். என்ன இப்படி இப்போ ஹூ இஸ் யுவர் காட் ஃபாதர்னு கேட்டாராம் அவர் பெரியார் எழுதுகிறார். கேட்டார், எனக்கு யாரும் இல்லை, நானே தான் அப்படி. ஆனால் ஃபார்முலாக ஒருத்தர் வேணும்னா உங்கள் முன்னாள் சீடர் ராமசாமி நாயக்கர் தான் எனக்கு ஞான தந்தை என்று சொல்லுகிறார். வர வைத்து தான் உரையாடல் நடக்கிறது. பெரியார் அவரிடம் சொன்னார், நீ இந்து மதத்தை மாற்றலாங்கிற, உனக்கு பின்னால் வந்து இன்னொருத்த மாற்றுவான்ல என்று கேட்கிறார். நான் மாற்றலாமேங்கிற, இன்னொருத்தன் மாற்றுவான்ல என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை, பெரியார் கடைசியாக சொன்னார், நீ பார்ப்பனர்களுக்கு சாதகமாக நடக்கும் வரை நீங்கள் இருக்கிறீர்கள், அப்புறம் உங்களை விட்டு கூட வைக்க மாட்டான், கொஞ்சம் எதிராக திரும்பிட்டால் விட்டு கூட வைக்க மாட்டான். 27 சொன்னார். அதற்கு பின்னால் தான் அதே தான் நடந்தது, பின்னால் நடந்தது. அப்படிப்பட்ட அந்த இந்து மதத்தின் மீது வருகிற கோபம் பின்னால் மிக விளக்கமாக எல்லா இடங்களிலும் அந்த இந்து மதத்தின் தீமைகளை தீங்குகளை அதனுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்து வருகிறார். அரசியல் சட்டத்தில் புகுந்து விட்டது என்றெல்லாம் கூட அவர் கோபித்து கொண்டார். ஏன்னா அவனுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருந்தது என்பதை விளக்குகிற போது சட்டரி போராட்டம் வரப்போகுது 26 அவர் வந்து பல பேருக்கு கேள்வி இதே மாதிரி தான், பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் இது வைப்பாங்க. அம்பேத்கர் எழுந்த சட்டத்தை பெரியார் எரிக்கலாமா? அப்படி தான் சொல்லுவாங்க. அம்பேத்கர் எழுந்த சட்டத்தை பெரியார் எழுதலையா? அம்பேத்கரை எரிக்க போகிறேன்னு சொன்னது தான் பெரியார் எழுதினார். பெரியார் அம்பேத்கர் 53 சொன்னார். 53 ஆந்திர பிரிவினை சட்ட திருத்தம் வருகிற போது எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், பல பேர் கேள்விக்கிறாங்க அம்பேத்கர்கிட்ட, நீ என்ன நீ வந்து சொல்லிகிட்டே இருக்க சட்டத்திலாம், நீ தான் எழுதின, நீ தான் எழுதின அப்படின்ட்டு. பெரியார் அம்பேத்கர் பதில் சொன்னார், ஆம் நான் தான் எழுதினேன். இதே வழக்கமாக போச்சு உங்களுக்கு, எது கேட்டாலும் நீ தான் சட்டத்தை எழுதணும்னு கேட்குறீங்க. நான் தான் எழுதினேன், அதை எரிக்க போகிற முதல் ஆளாகவும் நான் தான் இருப்பேன் என்று சொன்னார் 53 56 பெரியார் எரித்தார். அவருக்கு விருப்பத்துக்கு மாறாக அவர் ஐ வாஸ் ஹோல்டிங் தி பென், அவர் சொன்னது, நான் பேனாவை பிடித்து கொண்டிருந்தேன், என் கையை பாப்பான் தான் ஆட்டினான், இட் வாஸ் மூடு பை த பிராமின்ஸ், நான் பேனாவை தான் பிடிச்சிருந்தேன், கையை அவன் தான் ஆட்டினான், நான் என்ன பண்ணட்டும் என்று சொல்வதைப் போல பல செய்திகளை அதில் பதிவு செய்வார் அவர். அந்த சட்டத்தை எரிக்கிற போது அந்த சட்டத்தில் அவர் சொன்ன பிரிவு கூட இந்த விருதுநகர் மாநாட்டை சொன்னேன், அப்போ தான் மதமொழிப்பு தீர்மானம், அந்த தீர்மானத்தில் தான் இந்த பழக்க வழக்கங்கள் என்ற சொல் இருக்கக்கூடாது, சட்டத்தினுடைய எந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ சட்டம்லாம் எழுதலை, காங்கிரஸுக்காக பிரஜா உரிமை திட்டம் என்ற ஒன்று எழுதினார். நேரு கமிட்டி எழுதிச்சு, அதை கொண்டு வந்து கராச்சியில் இறுதியாக கராச்சி காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது 1931. அதை பற்றி 3 தலையங்கங்கள் பெரியார் கராச்சி மாநாடுன்னு எழுதுகிறார். அவன் சொல்லுகிற செய்தியெல்லாம், 1, அவன் பிறர் மனத்தை புண்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கான். 1, அவருக்கு நமக்கு வேண்டாத சொற்கள்னு சொல்கிறார். அடுத்தது பழக்க வழக்கங்கள் என்பதை இதில் புகுத்தி விட்டான். 3, சிறுபான்மைய மக்களின் அந்த எழுத்து மொழியை எழுத்தெல்லாம் பாதுகாக்கணுங்கிறான். அவன் நல்லா பார்த்துக்குங்க, சிறுபான்மை மதம்னு சொல்லலை, சிறுபான்மை மக்களை என்கிறான், அது பார்ப்பனனை குறிக்கும் சொல் என்கிறார் பெரியார். அவனுடைய சமஸ்கிருதத்தை அவன் பண்பாட்டை வைத்துக்கொள்வது தான் எழுதியிருக்கிறான். இதற்குடனே மறுப்பு மாநாடு தான் விருதுநகர் மாநாடு, 3 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு மறுப்பு மாநாடு, அதில் தான் இதை போட்டார். அந்த பழக்க வழக்கங்கள் என்று சொல் கூடாது என்று தெளிவாக அதில் தீர்மானம் போடுறார். அதைத்தான் 56 எரித்தார், அந்த பிரிவு தான் எரித்தார். பழக்க வழக்கங்கள் இன்று வரைக்கும் அர்ச்சகர் உரிமை கூட பழக்க வழக்கம் தான் சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாவற்றுக்கும் அதைத்தான் சொல்லுகிறான். இறுதியாக 395 ஒரு பிரிவு இருக்குது, 1919 சட்டம் செல்லாது, 1935 சட்டம் செல்லாது. பிரிவி கவுன்சில்னுடைய இதுவரைக்கும் இனிமேல் பெண்டிங் வழக்கு நடத்தலாம், மீதியெல்லாம் இல்லை, தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் தான் சொன்னான், உறுதி செய்யப்பட்ட மெய்ப்பிக்கப்பட்ட அல்லது உறுதி செய்யப்பட்ட ப்ரூவன் அப்படி தான் சொல்கிறார். அந்த ப்ரூவ்டு கஸ்டம் அண்ட் யூசேஜ் ஓவர்வைஸ் தி ரிட்டன் லா, எழுதப்பட்ட சட்டத்தை விட உறுதி செய்யப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதிக பலம் உள்ளது, அதிக தகுதி உள்ளது என்று சொல்லித்தான் அதைத்தான் எரிக்க சொன்னாங்க. இப்போ இந்த கட்டத்திற்கு பின்னால் ரெண்டு பேரும் 32 ஆரம்பித்தார்கள், மதத்தை விட்டு வெளியேறுவது என்பது தான். மதத்துக்கு செல்வது என்பது ஒன்று, இந்த மதத்துக்கு செல்லு பெரியார் பரிந்துரைக்கலாம், இஸ்லாமை தான் பரிந்துரைக்கிறார்.
அதில் ஒரு உரையில் கூட அந்த உரை இதிலே தான் வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறை இந்து பௌத்தம் என்பது இந்து மதம் போல் ஆகிவிட்டது என்று அதில் சொல்லுகிறார். அதெல்லாம் வேண்டாம், நமக்கு இஸ்லாம் தான் சரி என்று சொல்லுகிறார். நீ 5 மணிக்கு போனால் உன் தீண்டாம் அன்னையோட போயிடுது உன்னை விட்டு. அம்பேத்கர் மதம் மாறுகிறேன் என்று சொன்னபோது கூட அவர் சொல்லுகிறார், நீங்கள் போதுனா கொஞ்சம் பேர் போயிடாதீங்க, அது பெர்ஃபெக்ட் ரிலிஜன் சொல்லுவான், நீங்கள் போய் அங்கே மாட்டிக்குவீங்க, 100,000 பேரோடு போங்க, அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் மதிப்பாங்க உங்களை என்று சொல்லுகிறார். அவர் இப்படி சொன்னவர் தான் தொடர்ச்சியாக மதம் மாற்றம் என்பதை யாருக்கு பரிந்துரைத்தார்? மதத்தால் இழிவுபடுத்தப்படுகிற, தீண்டாமைக்குள்ளாயிருக்க, நடக்க முடியாத, வீதியில் நடக்கக்கூடாத, அவர் கடவுள் மறுப்பும் அப்படிப்பட்ட கடவுள் மறுப்பு தான். நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், கடவுளை எப்படி மறுத்தார் என்பதுக்கு மத்தவம் மறுத்ததுக்கு வித்தியாசம் உண்டு. அப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸா இல்லை, அவங்கெல்லாம் விஞ்ஞான ரீதியாக சொல்லி கொண்டார்கள். அறிவியல் ரீதியாக கடவுள் இல்லை என்பதை அவர் பெரியார் அப்படிலாம் சொல்லலை. கடவுள் தான் இப்படி நடக்குமா ஐயா, இயல்பான கேள்வி தான் கேட்டார். தொடாதே, குளத்தில் நீர் எடுக்காதே, தெருவில் நடக்காதே என்று சொல்லுகிற கொடுமைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை எரிமலையால் எரிக்காமலோ, பூகம்பத்தால் அழிக்காமலோ, பூமி பிழவில் அமிழ்த்து செய்யாமலோ, சமுத்திரத்தில் மூழ்கச் செய்யாமலோ இருப்பதை பார்த்த பின்னாலும் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் கருணிய வடிவானவர் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அப்படி ஒரு கடவுள் இருக்க முடியுமா ஐயா? இத்தனை கொடுமையை பார்க்குறான் ஊரில் நடக்கிறத, ஆனால் அமைதியாக இருக்கான், அவன் எப்படியா கடவுளாக இருப்பான்? அந்த கடவுள் நமக்கு வேணுமா? இந்த கேள்வி தான் பெரியார் கேட்டார். இப்படிப்பட்ட கடவுள் முறப்பித்தான் பெரியார் பேசினார். சமூக சமத்துவத்தை தடையாக இருக்கிற கடவுளை மறுங்கள் என்பது தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அவர் வைத்தார். அவருக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற கடவுள், இங்கே இருக்கிற மதம் ஜாதி வேற்றுமை ஏற்படுத்தாமல் இருந்தால் அதை கடவுள் முறுப்பை பற்றி பேசியிருக்க மாட்டார் என்பது தான் என் கருத்து. அவர் பேசியே இருக்க மாட்டார், வேறு செய்திகளை பேசியிருப்பார். அப்படிப்பட்ட கொடுமைகள் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு ஜாதி ஒழிக்கணும் தான் என் கருத்து. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஜாதியும் மதமும் பின்னி பிணைந்திருக்கிறது, ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது என்று. இல்லை, உன் மதம் புனிதமானது என்றால் தயவு செஞ்சு பிரிச்சுக்கோ, நான் ஜாதியை மட்டும் எரிச்சிட்றேன். ரெண்டும் பிரிக்க முடியாது, ரெண்டையும் சேர்த்தான் தீ வைப்பேன், நான் என்ன பண்ணட்டும் அவன்? இல்லை இல்லை, இதெல்லாம் வேதமும் சாஸ்திரங்களும் சேர்த்து செய்யப்பட்டது, மதம்னா தனியாக இல்லை, அதோடு இருக்குது. இப்போ தயவுசெய்து மதத்தையும் சாஸ்திர வேதங்களையும் தனியாக பிரிச்சிரு, நான் மதத்தை மட்டும், ஜாதியை காக்கிற மதத்தை மட்டும் எரிச்சிட்டு போயிடுறேன். அதை பிரிக்க முடியாதபடி பிணைந்திருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணட்டும், நான் வைக்கிற தீயில் அதுவும் சேர்ந்து எரிஞ்சு போகும். இல்லை இல்லை, இதெல்லாம் கடவுள் சொல்லி எழுதப்பட்டது இதெல்லாம். அப்போ கடவுளில் வந்து புனிதமானவன தயவு செஞ்சு இதிலிருந்து அவர் பிரித்து எடுத்துரு, எனக்கு ஜாதி ஒழிக்கிறது மட்டும்தான் நோக்கம், பிரிக்க முடியாத மதத்தை எரிக்கிறேன், பிரிக்க முடியாத வேதம் சாஸ்திரங்களை எரிக்கிறேன். உன் கடவுள் புனிதம்னா தனியாக பிரிச்சுக்கோ, அவரும் இதோடு சேர்ந்திருந்தார்னா அவரையும் சேர்த்து எரிப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, இருந்தால் சொல்லுங்கள். தீண்டாமையை பற்றி பேசுகிறார், இந்த தீண்டாமை குடும்ப நாட்டை எப்படா கடவுள் பார்த்துட்டுருக்கிறான் என்று கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். இல்லை, கடவுளுக்கு தெரியாது. தெரிஞ்சால் தடுத்துருப்பார். அப்போ தெரியாதுன்னா அந்த ஆளுக்கு என்ன வேலை? அவனே மதிக்கத்தக்கவன், வேண்டாம் நமக்கு என்று சொல்லுகிறார். இல்லை தெரியும், பாவம் முடியல அவரால், அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு மன்னித்து விடு. இதெல்லாம் அவர் ஒவ்வொரு வாதமாக வைத்து கொண்டே வருகிறார் பெரியார், சும்மா எடுத்த உடனே மறுக்கலை. அவருக்கு தெரியும், இல்லை தெரியும் முடியும், ஆனால் விருப்பம் இல்லை அவருக்கு. அப்படி இருக்கிற கடவுள் எனக்கு எதுக்கு? ஜாதி இருக்கும், நான் இழிவுபடுத்தப்படுவேன், அது அவருக்கு தெரியும், அவருக்கு சக்தி உண்டு, ஆனால் விருப்பம் இல்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு எதுக்கு? எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட வாதங்கள் தான் கடவுள் அவருக்கு வைத்து கொண்டு வந்தவர். அவர் என்ன நோக்கம் அவருக்கு இருந்திருக்க முடியும் ஜாதி ஒழிப்பை தவிர? நான் பெரியார் லட்சியங்களாக சொல்வது தான் சொல்லுவேன், கடவுள் மறுப்பு அவருக்கு லட்சியமாக இல்லை. ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை, பொது உடைமை, தனித்தமிழ்நாடு, இதோடு அவரது முடிந்தது அவரோட லட்சியங்கள். மற்ற இது வந்து கையில் எடுத்த ஆயுதங்களில் ஒன்று கடவுள் மறுப்பு. தன் லட்சியத்தை நோக்கி நகர்வதற்கு செல்வதற்கு கையில் எடுத்த ஆயுதங்கள் ஒன்று தான் கடவுள் மறுப்பு. அதை நோக்கித்தான் அவர் வந்து கடவுள் மறுப்பு பேசியிருக்காரே தவிர, முதன்மை நோக்கு அதில் லட்சியம் அது அல்ல அவருக்கு. இதையும் இந்த ஆண்டு போடுற போட நான் நினச்சேன், இந்த 26-35 எனக்குள் வருத்தத்தை கருதுகிற போது கூட இன்றொன்றும் கருதினேன். பெண்ணுரிமை பற்றி பெரியார் பேசுகிற போது ஜாதியை காப்பது பெண்ணடிமைத்தனம்தான் என்று சொல்லுகிறார். அவர் பெரியார் 26 தான் சொன்னார். புரட்சியால் அம்பேத்கர் 16 பேசிட்டார். பல்கலைக்கழக ஆய்வு மாணவனாக தன்னுடைய ஆய்வேட்டை சமர்ப்பிக்கிற போது இந்தியாவில் ஜாதிகளில் சொல்கிறாரு, ஜாதியை பாதுகாக்கத்தான் பெண்ணடிமைத்தனம் சொல்கிறார்ல அவர். அவர் பல ஏன்
பெண்ணை எரிக்கிறார்கள். நூறு இருந்தால் ஒரு ஆண் செத்து போயிட்டா ஒரு பெண் அதிகமாக இருப்பா, அவன் வேறு ஜாதியில் கல்யாணம்ட்டா அவளை ஒழிச்சிரு, இல்லாமல் ஆக்கிவிடு, முடிஞ்சு போச்சு. இல்லை கொள்வதற்கு மனமில்லை என்றால் வீட்டில் அடைத்து வை, நீ கெட்ட சகுனம், வெளியே போகக்கூடாது, சுவையில்லாத உணவை சாப்பிடு, நிறமில்லாத உடையை உடுத்திக்கொள், பாயில்லாத படுக்கையில் படு, வெளியே நடமாடாதே என்று வை. அது சிறையில் வைப்பது மரண தண்டனை, அது இது வந்து ஆயுள் தண்டனை, கொடுத்து விடு. இல்லை அதுக்கு மேலே ஏதாவது செய்தால் என்ன செய்வது? அடுத்து பெண் இறந்து விட்டால் ஆண் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆணுக்கு சமமான வயதில் பெண் கிடைக்கலையா, பரவாயில்ல குழந்தையாக தான் கல்யாணம் பண்ணி வச்சுரு, ஊஞ்சாதியில் பண்ணி வை. அப்போது அவர் அதில் சொன்னார், மூன்று: உடன்கட்டை ஏறுதலானாலும், விதமை கொடுமை என்றாலும், குழந்தை திருமணம் என்றாலும், ஜாதி பாதுகாக்கத்தான் இவை செய்யப்படுன்னு 16 சொன்னார். பெரியார் 26 தானே சொன்னார். இப்படி நாம் பார்க்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். இருவரும் ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார், ஒரு பார்வை கொண்டவர். வேணால் பாதையில் கொஞ்சம் இப்படி போயிருக்கலாம், அவர் அப்படி வந்துருக்கலாம், அது அவர் வாழ்ந்த பகுதியும் அவர் வாழ்ந்த சூழலும், காலம்தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும். இதில் கூட ஒரு கருத்து சொல்கிறாரு, நாடார்களை பற்றி ஒரு செல்லி சொல்கிறார். இதில் இந்த ஒரு இதில் இருக்கும், அப்போ தான் நான் கருதி கொண்டேன். ஒரு சமுதாயம் பூராவும் மாறுறதை சொல்லிட்டு, ஒரு சமுதாயம் பூராவும் ஜாதி மத தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லும்படியாக இல்லை. தமிழ்நாட்டில் நாடார் சமூகத்தில் அநேகருக்கு ஜாதி மத தெய்வ நம்பிக்கை கிடையாது, அங்கே மட்டும்தான் இருக்குதுங்கிறார். இப்போ அப்படியா இருக்குது? அவர் பேசின போது இருந்ததை சொல்லுகிறார். இப்போ அவங்க தான் இந்து முன்னணியில் இருக்கிறவங்க, எல்லாத்துலேயும் இருக்கோம், அவங்களாம் மாறிவிட்டார்கள். அந்த காலகட்டம் எல்லாவற்றும் பேசும்போது இருந்த சூழல், அது எந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது என்கிற போது தான் நாம் பார்க்க முடிகிறது. இதில் அப்படித்தான் பலவற்றில் தேதி போட மாட்டார்கள். இப்போ நிறைய சிக்கல்கள் புரிந்து கொள்வது. பெண்ணேன் அடிமையானால் என்ற நூலில் பெரியார் முன்னுரைய 1/1/1942 போட்டு எழுதியிருப்பார். பல பேர் நினைத்து கொண்டார்கள் பெரியார் 1942 இதெல்லாம் எழுதியிருக்கார் என்று. ஆனால் உண்மையாக அதில் வந்த கட்டுரை 1926 முதல் கட்டுரை எழுதப்பட்டது, கடைசி கட்டுரை 31 முடிந்து விட்டது. இந்த ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்ட கட்டுரை தான் பெண்ணேன் அடிமையானார். எந்தெந்த நாட்களில் ஒவ்வொரு கட்டையும் எழுதப்பட்டது என்று தேதி போடாத காரணத்தால் 42 பெரியார் கருத்துன்னு கருதி கொண்டிருந்தார்கள். நாங்கள் வெளியிட்ட போது நாள் போட்டோம். இப்போது தோழர் நம்முடைய கவிஞர் தம்பி அவர்கள் வெளியிட்ட போது கூட பெண்ணின் அடிமையால் வெளியிட்டார். முதல்ல சும்மா அப்படி தோழர் அப்படி போடாதீங்க, தேதி போடுங்க. இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை இதுவாக இருந்தது என்று புரிந்து கொள்வதற்காக இருக்கும். இப்போ நாடார்களை சொன்னது அந்த காலகட்டம் என்று சொல்லுகிறோம். ஒருவேளை நாம் இருக்கிற இதில் கூட சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். அந்த காலத்தில் வச்சிருந்த கருத்துக்கு இந்த காலத்தில் பெண்ணுரிமை மட்டும் பேசுவோர் என்று சொன்னது ஒரு காலம் இருந்திருக்கலாம். அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்ப்பனியத்தை தொடாமல், இந்து மதத்தை தொடாமல், அதெல்லாம் இருக்கிறப்பே பெண் உரிமை பேசுவது, அவர்களை பற்றி கூட அவர் பேசியிருக்கக்கூடும். அந்த காலகட்டத்து பெண் உரிமை பேசியவர்கள் இப்போ ஏராளமாக நம்முடைய சிந்தனையோடு சேர்த்து பேசியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அப்போது பேசியவர்கள்லாம் வெறும் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாத வெறும் பெண் உரிமை மட்டும் பேசியவர்களை பற்றி அவர் குறித்திருக்கக்கூடும். அப்படி கூட இருக்கலாம். இதில் என்ன, அவர் பெண்ணுரிமையை பேசுபவர்களுக்கு என்று மட்டும், பெண்ணுரிமையை மட்டும் பேசுவோருக்கு என்று சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இப்போ இயக்கத்தில் யாரும் இல்லை, அப்போது இருந்திருக்கார் என்று கருதுகிறேன், இருந்திருக்கலாம். இப்போ அவர்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற மாற்றங்களை பற்றிய பெண்ணுரிமை தான். அப்போ விதவை மறுமணம், பெண் விடுதலையை பற்றி பேசவில்லை, பெண் உரிமையை பற்றி மட்டும் பேசினார். இப்போ நாம் மானுட விடுதலையை சேர்த்து பேசுகிறோம். பெரியார் தன் 1925 குடியரசு ஏடு தொடங்குகிற போதே ஒன்றை எழுதினார். இந்த குடியரசு ஏடு தன்மதிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகளை கொண்டதாக நான் இந்த ஏட்டை நடத்துகிறேன். நாம் அப்படி படிக்கவில்லையே, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் படித்தோம். என்ன புதிதாக ஒரு மொழிபெயர்ப்பு, தன்மதிப்பு என்ற சொல்லி, அது நல்ல சொல், சுயமரியாதை தான் அப்போ சொல்லியிருக்கார், தன்மதிப்பு என்று சொல்லியிருக்கிறார். தலையங்க அவர் எழுதுனதான், பல பேர் தங்கபெருமாள் பிள்ளை என்று சொல்லுவார்கள். அவர் 39 எழுதுகிறார், இதுவரை நான் காயலாக இருந்தபோது ஒரு தலையங்கை தவிர மற்ற எல்லா தலையங்கும் நான் தான் எழுதினேன்னு எழுதியிருக்கிறார் அவர். எனவே அவர் எழுதிய தலையங்கம் தான். இப்போ தோழர் ராஜ எஸ்விஆர்கிட்ட பேசிக்கொண்டு கேட்டேன்னா, தோழர் அவர் லிபர்ட்டிங்கிறத வந்து தன்மதிப்புன்னு மொழிபெயர்த்திருக்கிறார். ஆமாம் தோழர், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை என்பது தான், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையும் சுயமரியாதையும் ஒன்று தான். அதைத்தான் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த சொல், அந்த மொழிபெயர்ப்பு சரியானது என்று அவர் சொன்னார். ஒன்றும் தப்பாக இல்லை. நம்ம சுதந்திரம் என்பது ஏதோ அரசியல் விடுதலை போல் கருதி கொண்டோம். அவர் மானுட விடுதலையை சொல்லுகிறார். அந்த சொல்லைத்தான் நாம் அதில் புரிந்து, நாம் இந்த நாட்டில் புரிந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பெரியார் சரியாக புரிந்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். தோழர் புனிதமாண்டியன் அவர்கள் குறிப்பிடுகிற போது அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய அந்த உரையை பற்றி சொன்னார்.
அந்த உரையில் வந்து ஒரு செய்தியை நான் எல்லா இடங்களையும் சொல்வதுண்டு, இப்பவும் சொல்லிவிட வேண்டும். அந்த உரையின் ஒரு பகுதியில் அவர் சொல்லுவார், தொடக்கத்தில் எழுதும் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்கும், இந்திய மக்களாகிய நாம் என்று தான் தொடங்கும். என்னுடைய அரசியல் உணர்வுமிக்க நண்பர்கள் என்னை கேட்டார்கள், ஏன் இந்திய தேசத்தாராகிய நாம் என்று போடக்கூடாது என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், பல்லாயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிற நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும், இனிமேல்தான் தேசமாக போகிறோம் என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல், ஜாதி தான் தேச விரோதமானது. நாடு ஒரு தேசமாக மாற வேண்டுமென்றால் ஜாதி ஒழிய வேண்டும். அது இந்திய விடுதலைக்கு பொருந்தும், தமிழ்நாட்டு விடுதலைக்கும் பொருந்தும். இதை பேசாமல் பேச வேண்டும் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியை பற்றியே பேசாமல் தமிழ்நாடு தமிழ் தேசிய விடுதலையை பற்றி பேசுகிறார்கள். அப்படியெல்லாம் முடியவே முடியாது. அப்படி வந்தாலும் அந்த விடுதலை நமக்கு பயன்படாது. இப்போ இந்திய விடுதலை பயன்பட்டதை போல் பயன்படும், அவ்வளவுதான். இதை இலக்காக கொள்ளாமல், ஜாதி ஒழிப்பை இலக்காக கொள்ளாமல் நகர்கிற எந்த செயல்பாடோ இயக்கமாக ஆனாலும் அது நமக்கு வெகு மக்களுக்கு பயன் தராது. நான் சொன்ன அத்தனையும் பட்டியலின மக்களுக்கு முற்றிலே சூத்திரர்களுக்கும் பொருந்தும் என்பது தான் நான் சொல்ல விரும்புவது. அதுதான், எல்லோருக்கும் கோயில் நுழைவில்லை, எல்லோருக்கும் கருவறை நுழைவில்லை, எல்லாம் இல்லை. ஆனால் பெரியார் சொல்வார், உனக்கு அவனுக்கு ரெண்டு முளம் வித்தியாசம்ப்பா, நீ ரெண்டு முளம் உள்ளே போய் நிற்கிற, அவங்க அந்தவங்க நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அங்கே யாருமே போக முடியாமல் தடுத்தானே வச்சுட்டுருக்கான் இது வரைக்கும். அதை கேள்வி கேட்டது இல்லையே நீங்கள். அதனால தான் அவர் அனைத்து சாதாரணராகவும் உரிமையை கேட்டார். உரிமையை கேட்டால் பக்தனாகட்டுமா, இதில் கூட சொல்வார், மோட்சம் போவதற்காக நான் மதம் மாற சொல்லுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இழிவு போவதற்காகத்தான் சொல்லுகிற ஒரு பரிந்துரை என்று சொல்லுகிறார். அதை தொடர்ச்சியாக பெரியார் சொல்லி வந்திருக்கிறார். அவர் விருப்பமெல்லாம் எல்லோரும் மதமொழிந்த மதமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். சாத்தான்குளம் உரையில் சொல்லுவார், நீ எப்படி பேசுகிறன்றப்போ அதெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியாக சொல்லுவார், எல்லா மதங்களும் ஒழிகிற போது அந்த இஸ்லாமும் ஒழிஞ்சு போயிடும், அது மட்டும் இருக்கோ போது நான் அது வரைக்கும் தான் அதெல்லாம் சொல்கிறேன், அது வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த மதத்துக்கு போ, எல்லா மதம் ஒழியிருப்போ அதுவும் ஒழிஞ்சிட்டு போகுது, உனக்கு என்ன அதை பற்றி கவலை. மதமற்ற சமுதாயத்தை பெரியார் விரும்பினார், மதமற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மதமாற்றத்தை பேசிக்கொண்டே செய்தார். ஒரு செயல்பாட்டாளனுக்கும் வெறும் சிந்தனையாளனுக்குள்ள வேறுபாடு அங்கு தான் இருக்கிறது. என் இலக்கு சென்னை போவது, என்னை வேலூர் நிறுத்தி கேட்கக்கூடாது, நீ சென்னை போகிறன்னு சொல்லிட்டு வேலூரில் என்ன வேலைன்னு கேட்கக்கூடாது. நான் திரும்பி திருப்பதும்பூரில் இருப்பேன், நீ சென்னைக்கு போகிறன்னு சொல்லிட்டு இங்கே என்ன இருக்கிற, இது லட்சியவாதிகள் பேசுகிற பேச்சு. அவங்க தான் கேள்வி கேட்பான், இந்த மாதிரி குருட்டு கேள்விலாம் அவங்க தான் கேட்பான், நீ சென்னைக்கு போகிறோன்னு இங்கே என்ன வேலை, வேலூரில் என்ன வேலை, பள்ளிக்கொண்டாவில் என்ன வேலை என்று கேட்பார்கள். நான் உண்மையிலே சென்னைக்கு போகணுன்னு நடந்து போகிறவன், நீ சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறவன். நீ சிந்தனையாளனுக்கும் செயல்பாட்டானுக்குள்ள வேறுபாடு அதுதான். அதைத்தான் பெரியாரின் மதமாற்ற கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருந்தவர்கள் தங்களால் ஒரு இடத்துல பெரிய எத்தை தின்றால் பித்தம் தனியும் தீரும் என்று சொல்வார்கள் என்பதைப் போல, நமக்காக துடித்த தலைவர்கள் ஏதாவது ஒன்று செய்து இதை ஒழிவு ஒழித்தாக வேண்டும். அவளுக்கு தங்களால் தெரிந்த வழிகளையெல்லாம் தங்கள் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே போனார்கள், நகர்த்தி கொண்டே போனார்கள். லட்சியத்தை சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துவிடவில்லை, லட்சியத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டே போனார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு கூட்டிகிட்டே போ, அவங்கள லட்சியத்தை நோக்கி நடந்து கொண்டே இருந்தார்கள். அப்போது அவள் கடந்த இடத்துல ஒரு இடத்தை நிறுத்தி அதோடு அவர்களை பார்த்து விடக்கூடாது. ஆனால் பல பேர் இப்போ எல்லா மேடையிலும் கேட்கலாம், பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார், என்ன பொருள், பெரியார் காலத்தில் இருந்தபோது தான் இப்போ நாம் இருக்கோம், இல்லைன்னா பெரியார் இதுக்கு நம்ம தேவைப்படுவார், பெரியார் நமக்கு தேவைப்படுவோம் என்று சொல்லவே வேண்டியதில்லையே. ஒருவேளை நாம் எல்லாம் மதமற்றவர்களாக, ஜாதியை மறந்த மறுத்தவராக, பெண்ணுரிமை கொடுப்பவர்களாக எல்லாம் இருந்தால் எதுக்கு பெரியார் நம்ம தேவைப்படுகிறார் நமக்கு, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். பெரியார் எதிர்பார்த்தார், நூறாண்டுகள் கழித்து வர இளைஞனை சொல்ல வேண்டும், இதை சொல்கிறதுக்கு ஒரு கிழமை அழிஞ்சிட்ருக்கான், ராமசாமின்னு ஒருத்தன் அழிஞ்சிட்ருக்கான் என்று என்னை கேலி பேசுகிற காலம் வரும்னார். ஆனால் நூறாண்டு ஆயிடுச்சு, இன்னும் நூறாண்டு கழித்தும் வருமா என்று நமக்கு தெரியவில்லை. எனவே மீண்டும் இதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம நின்ன இடத்துல நின்றுட்டே இருக்கோம்னு தான் பொருள் அதற்கு. நாம் நடந்து போயிருந்தால் பெரியார் நமக்கு தேவைப்பட மாட்டார், நம்ம அடுத்து போய் அதுக்கு மேலே யோசிப்போம், அடுத்து என்ன என்று யோசிப்போம். ஆனால் நாம் தேக்கமடைந்து அங்கேயே கிடக்கிறோம், இன்னும் நாம் நகரவே மறுக்கிறோம். அப்போ அதை பற்றி சிந்திக்காதவர்களாக இன்னும் இருக்கிறோம். எனவே அந்த சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த நூலின் நோக்கமே தவிர, மதமாற்றத்தை எல்லோரும் அவர் முழுக்க சொல்லிட்டார், நான் சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள் அல்ல.
நாங்கள் சமத்துவ சமுதாயத்தை படைக்க விரும்புவார்கள். அதற்கான வழிகளில் ஒன்றாக இருக்கிற இதை நாம் எடுத்து முன்வைக்கிறோம். அதை நம் தலைவர்கள் காட்டியிருக்கார் என்பதை சொல்லுகிறோம். கடந்த காலத்தை நினைவூட்டுகிறோம், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் பேசியிருப்பதை கூட இன்னும் மறுபார்த்து பார்த்தனா இன்றைக்கும் தேவைப்படுகிறார் என்று சொல்லுகிற போது தேவைப்படுகிறது என்பதைத்தான் சொல்லுகிறோம். ஒருவேளை நான் நாடார்களை சொன்னதை போல சில பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், அதை விட்டுருவோம். அடுத்ததுக்கு அதை பற்றி நான் இப்போது எது தேவையோ அதை எடுத்துக்கொள்வோம். பெரியார் திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது என்று சொன்னார், திருக்குறள் இருக்குன்னா நீங்கள் உடனே நான் வந்து எல்லாமே திருக்குறள் தான் சரின்னு நான் சொல்ல வரல. அந்த ஒரு மளிகை கடை இருக்குது, அது நமக்கு தேவைன்னா அந்த பொருள் பூரா ஊட்டுக்கொன்னும் அவசியம் இல்லை. உனக்கு வேண்டியது எல்லாமே அங்கே இருக்குன்னு தான் பொருளே தவிர எல்லா பொருளும் ஊட்டுக்கொன்னும் அவசியம் இல்லை. உனக்கு வேண்டிய பொருள்கள் அங்கே இருக்கிறது. அப்போ அந்த சிந்தனைகளில் ஒன்றை எடுத்து அளித்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்வது படிப்பது மட்டுமில்லை, இதை சிந்தனையில் அசைவோட செய்து இதை நோக்கி நகர்வதற்கோ நகர்த்துவதற்கோ நாம் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக்க விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.